call me master, matragal varu bastard. வெல்கம் டு ஸ்ரீதன் டாட் காம். நாம் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு அடுத்த நவராத்திரி கொலு ஆரம்பிக்க போதில்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க. நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஒரு குபேர பானை தான் வைக்க போகிறோம். குபேர பானைங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பாட்டி காலத்தில் நம்ம வீட்டில் பானை பானையாக தானியங்கள் நிறையா இருக்கும் பொழுது நமக்கு தானியத்துக்கு பஞ்சமே இல்லாமல் தான் இருந்தது. நாம் அதுக்காக நம்ம இப்போ குபேர வழிபாடு நம்ம லட்சுமி போட்டோ பக்கத்தில் இந்த பானைகளை வச்சு டெய்லி பூஜை பண்ணுங்க. சாமி படத்துக்கு காமிக்கும்போது இந்த பானைக்கும் பூஜை பண்ணுங்க. இதில் இந்த மாதிரி மூணு அடுக்கு பானை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு பெரிய பானை, அதுக்கடுத்து ஒரு குட்டி பானை, மேல் ஒரு பானை, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணி வச்ச ஒரு மூணு பானைகளை நான் எடுத்து வச்சு அதில் ஒன்று ஒன்றையும் ஒவ்வொரு பொருளை போட்டு வைக்கணும். அது என்னென்னா, கீழ் உள்ள பானையில் நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம். அந்த பச்சரிசியை வந்து நீங்கள் ரொம்ப நிரம்ப நிரம்ப போடணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா அடுத்த பானை போய் உட்காரணும், கீழே வந்து பூச்சிகள் எதுவும் போயிடக்கூடாது. ஒரு முக்கால் வாசி போட்டு அதில் நிரப்பிக்கோங்க. அடுத்த ரெண்டாவது பானை இருக்குதுல்ல, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, துவரம்பருப்பு போட போகிறோங்க. துவரம்பருப்பு அல்லது உங்களுக்கு துவரம்பருப்பு விட மற்ற எல்லா பருப்புகளும் சேர்த்து அந்த மாதிரி கலவை பருப்புகளும் இதில் போட்டு வைக்கலாம். இது வந்து தானியங்கள், கீழே வந்து தானியம் போட்டிருக்கோம், மேலே பருப்பு வகைகள் போட்டிருக்கோம். மூணாவது என்னென்னா, மூணாவது பானையில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் போட போகிறோம். நம்ம லக்ஷ்மியோட அம்சங்கள் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அதில் சேர்க்க போகிறோம். நான் பச்சை கற்பூரம் எடுத்துருக்கிறேன். பச்சை கற்பூரத்தை நீங்கள் ஒரு துண்டு கூட ஒரு துணியில் கட்டியோ ஒரு பேப்பரில் கட்டியும் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் துட்டு காயின் வந்து ஒரு 11 ரூபாய் 21 ரூபாய் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களால் முடிஞ்சது 5 ரூபாய் கூட அதில் சேர்த்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கேன், ஒரு 5 கிராம்பு சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே நமக்கு பண வரவை அதிகரிக்கக்கூடிய இந்த பொருட்கள். அதுக்கப்புறம் கல் உப்பு வந்து நான் ஒரு பேப்பரில் கட்டி போட்டிருக்கிறேன், இல்லைன்னா அந்த பானை வந்து கொஞ்சம் உப்பு அரைச்சிரும்ல, அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே பச்சை கற்பூரம் போட்டாச்சு. அது ஞாபகம் இல்லாமல் அடுத்து கற்பூரம் சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே சேர்த்து நாம் அழகாக மூடி வச்சு நம்ம லக்ஷ்மி படம் இல்லை குபேர படம், இந்த மாதிரி குபேரனோட விக்கிரகம் இருந்தால் கூட அது பக்கத்தில் வச்சு அதுக்கும் சேர்த்து நம்ம எப்பெல்லாம் சாமி கும்பிட்றோமோ இதுக்காக ஸ்பெஷல் பூஜைலாம் வேண்டும். நம்ம சாமி கும்பிடும்போது அதுக்கப்புறம் சேர்த்து நம்ம தூபம் காட்டிக்கலாம், அதுக்கப்புறம் பத்தி காமிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வத்துக்கும் தானம் தானியத்துக்கு பஞ்சமே இருக்காது. பறவைகளுக்கு விடலாம், வீட்டில் சாப்பாடுக்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.